ஜோ யோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு லக்ஷான் ராக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து வெளிவர இருக்க தங்கலால் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்டூடியோ கிரீன் ப்ரெசன்ஸ். ஓ ஜான் விக்ரம் லுக்கு வணக்கமா. ஏ கூஸ் பம்ப்ஸா? பிஜிஎம் பதினஞ்சு பிலிம் அங்கலாம். ஏ வித்தியாசமா இருக்கு, எப்படி சொல்றது, நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான சியான் விக்ரம், வித்தியாசமான ஒரு படமாக இருக்க போகுது. பார்க்க பார்த்தீங்கன்னா வேடர்கள் மாதிரி இருக்காங்க சியான் அவங்க லுக்கெல்லாம் பார்க்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18th நடந்த ஒரு 18th டைமில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த படத்தை இயக்குறதா பாரஞ்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். ஸோ விசுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம பக்கா, அதுவும் எடிட்டிங்லாம் கலரிங்லாம் வேறு லெவல். அதோட விஎஃப்எக்ஸ் சொல்லவே தேவையில்ல. அந்த பாம்பு வந்து கடிக்கிற துண்டாக இருக்கட்டும், சில இடத்துல அந்த ஜக் வர ஆமாம் சிறுத்தெண்ணெய் அது வர சீனாக இருக்கும், எல்லாமே செம்மையாகவே இருந்துச்சு. அப்புறம் ஜிவி பிரகாஷோட இசை வந்து சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் தான். அதோட ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர்லலாம் அப்டேட் பண்ணியிருந்தார், தங்கலான் மியூசிக்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கன்னு. அதே மாதிரி செம்மையாக போட்டிருக்காப்புல அதோட மாலவிகா மோகன் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க இடையில, பட் எதுக்கு அப்படின்னு தெரியல. இது வந்து பேய் மாதிரி ஏதோ கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு, சரியாக எனக்கு புரியலை. பட் படம் வரும்போது கண்டிப்பாக நல்லாவே இருக்குன்னு தெரியுது. விஎஃப்எக்ஸ்லேருந்து எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஞானவேல் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சூர்யா வச்சு கங்குவாவும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் வேறு லெவலில் வந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேறு லெவல் ஃபிலிமாக இருக்க போகுதுன்னு பார்க்குறப்போ தெரியுது. ஸோ பாரஞ்சித் ஒரு வித்தியாசமான படைப்போடு நம்மளெல்லாம் சந்திக்க ரெடியாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுது. ஸோ ஓவரால் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு, ஓவராலாக நல்லா இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ ஸோ இந்த ட்ரெய்லர் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் காய்ஸ், இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய வந்து விடுக்கிறேன். உங்கள் லக்ஷன் ரோ, தேங்க்யூ.